ஜப்பான்ல கிட்டத்தட்ட ஒரு 2000 yen கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாயே உங்களுக்கு ஒரு கம்பெனியன், அதாவது பெட் மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்களாம். கேங்கரூ அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஆஸ்திரேலியா தான் ஞாபகம் வரும். ஆனால் ஆஸ்திரேலியாவில் இந்த மக்களோட பாப்புலேஷனில் மக்களோட டபுள் மடங்காக கேங்கரூஸ் தான் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? பரவாயில்ல, இந்த ஒரு நாடாச்சும் அனிமல்ஸ் எக்ஸ்டிண்ட் ஆகாமல் பார்த்துக்குதே. கிரீன்லேண்ட் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நிறைய மரம் தான் ஞாபகம் வரும். அதே மாதிரி ஐஸ்லேண்ட் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு நிறைய ஐஸ் இருக்கிற இடம் அந்த மாதிரி தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கிரீன்லேண்டோட ஐஸ்லேண்டில் தான் நிறைய மரம் இருக்கா, அதே மாதிரி ஐஸ்லேண்டோட கிரீன்லேண்டில் தான் நிறைய ஐஸ் இருக்கா. சயின்டிஸ்ட்லாம் ஸ்பைடர் கட்டுற வெப்பையே மூணு டைப்பாக பிரிச்சிருக்காங்க. அதுதான் காப் வெப், ஆர்க் வெப், ட்ரையாங்கிள் வெப். காப் வெப்னா நார்மலாக நம்ம வீட்டில் பார்க்கல, அப்படி ஜாயின் 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 அந்த வெப்பு தான். ஆர்க் வெப் அப்படின்னா சர்க்கிள் சர்க்கிளாக இருக்கும், இது கொஞ்சம் ரேராக தான் கண்டுபிடிப்பீங்க. ட்ரையாங்கிள் வெப்னா அது ரொம்ப ரேராக தான் கண்டுபிடிப்பீங்க, ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ட்ரையாங்கிள் வெப் எங்கேயாவது கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டார் ஃபிஷ்ஷுக்குலாம் பிரெயினே இல்லையா? ஆனால் அது அப்போ எப்படி யோசிக்கிறதுன்னு நமக்கு தெரில. இன்னியோட ஸ்பெஷலான போனஸ் ஃபேக்ட், நீங்கள் இதுக்காக தான் வெயிட் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அது என்னன்னா ஹாம்பர்கர் அப்படிங்கிற நீங்கள் ஃபுட்டை நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஃபுட்டு வந்து ஜெர்மனியில் இருக்கிற ஹாம்பர்க் அப்படிங்கிற ஒரு இடம், அந்த இடத்துல தான் ரொம்ப ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆச்சு அந்த ஹாம்பர்கர். அதனால் அது ஹாம்பர்கர்னே பேர் வச்சுட்டாங்களாம். நான் இப்போ உங்களுக்கு சொன்ன 5 facts, அது போக அந்த போனஸ் ஃபேக்ட், இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நல்லாவே நம்புகிறேன். அப்படி நான் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.